திண்டுக்கல் மாவட்டம் களத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் சூரியமூர்த்தி, அதிமுக உறுப்பினர். கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மனு அளித்தார். இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகள் முடியும் வரை 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என வலியுறுத்தினார். மனு மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியிடமும் சூரியமூர்த்தியின் புகார் குறித்து கருத்து கேட்டது. இருப்பினும் சூரியமூர்த்தி மனு மீது எந்த பதிலையும் தேர்தல் ஆணையம் தரவில்லை. இதனால் சூரியமூர்த்தி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக 2017 முதல் 2022 வரை தேர்தல் ஆணையத்துக்கு பல புகார்கள் அளித்தேன். சிவில் வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. வழக்குகளில் முடிவு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என கடந்த பிப்ரவரியில் தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்தேன். அதற்கு இதுவரை எனக்கு பதில் கிடைக்கவில்லை. எனக்கு பதில் தர தேர்தல் ஆணையத்துக்கு கோர்ட் உத்தரவிட வேண்டுமென சூரியமூர்த்தி கேட்டுக்கொண்டார். நீதிபதிகள் சுப்பிரமணியன், குமரப்பன் அடங்கிய அமர்வு அவரது மனுவை விசாரித்தது. கடந்த பிப்ரவரியில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என தேர்தல் ஆணைய வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேட்டனர். ஒரு வாரத்தில் மனுவுக்கு பதில் தரப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் டிசம்பர் 2 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.